இயேசுவின் சுவிசேஷத்தை பறைசாற்றும் நான்கு சுவிசேஷங்கள் உண்டு மத்தேயு மத்தேயு புத்தகத்திலே மாத்திரம்தான் இந்த சாஸ்திரிகளினுடைய வருகை குறிப்பிடப்படுகின்றது அப்போ நீங்கள் யோசிக்கலாம் அநேகர் சொல்லுகிறார்கள் இது பிற்காலத்திலே மத்தேயு புத்தகத்தில் திணிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கலாம் அது ஒரு முக்கியமானதாய் இருந்திருந்தால் ஏன் மாட்கு சுவிசேஷத்தில் அது இல்லை லூக்கா சுவிசேஷத்தில் அது இல்லை யோவான் சுவிசேஷத்தில் அது இல்லை என்று அன்பானவர்களே இந்த சாஸ்திரிகளை பற்றின விஷயங்கள் மாத்திரம் இயேசுவின் வாழ்க்கை சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இந்த நான்கு சுவிசேஷங்களில் சில நேரம் ஒன்றில் இருக்கும் மற்றும் மூன்றில் இருக்காது இரண்டில் இருக்கும் இரண்டில் இருக்காது மூன்றில் இருக்கும் ஒன்றில் இருக்காது சில நேரம் ஒரே சம்பவம் இரண்டு சுவிசேஷங்களில் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமானதாய் இருக்கும் இது வேறொன்றுமல்ல மத்தேயு சுவிசேஷம் இயேசுவை யூதர்களுக்கு ராஜாவாய் காட்டுகிறது சுவிசேஷம் இயேசுவை ரோமர்களுக்கு ஊழியக்காரராய் காட்டுகிறது லூக்கா சுவிசேஷம் இயேசுவை கிரேக்கர்களுக்கு மனுஷகுமாரனாய் காட்டுகிறது யோவான் சுவிசேஷம் இயேசுவை யூதர்களுக்கு தேவனாய் காட்டுகிறது ஆகவே தேவனாய் இயேசுவை காண்பிக்கின்ற விவரங்களை மாத்திரம் யோவான் எழுதுவார் ராஜாவாய் இயேசுவை காட்டுகின்ற விஷயங்களை மாத்திரம் மத்தையே எழுதுவார் ராஜாவாய் இயேசு நடந்து கொள்ளுகின்றதை மத்தேயு காட்டும் கதையை ஒருவேளை லூக்கா காட்டினால் அதில் இயேசுவின் மனுஷத்துவத்தை மாத்திரம் பொறுக்கி எடுத்து பேசுவார் மற்ற விஷயங்களை விட்டுவிட்டு இதனால் தான் இந்த நாலு சுவிசேஷ புத்தகங்களின் வித்தியாசங்களையும் நீங்கள் காணுகிறீர்கள் இது முரண்பாடுகள் அல்ல புத்தகம் யாராய் காட்டுகிறது ராஜாவாய் யாருக்கு யூதர்களுக்கு ராஜா என்பதனை காட்டுவதற்கு ராஜாவை தேடி வந்த சாஸ்திரிகளின் கதையை மத்தேயும் மாத்திரம் எழுதுகிறார் புரிகிறதா நான் இன்னும் கொஞ்ச நேரத்திலே யார் இந்த சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தார்கள் என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்பொழுது உங்களுக்கு புரியும் இது சரியா மத்தே முதலாம் அதிகாரத்திலே எப்படி அந்த புத்தகம் ஆரம்பிக்கிறது தெரியுமா ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு ஏன் ஆபிரகாம் தாவீது என்ற இருவரின் பெயர் குறிக்கப்பட்ட அந்த முதலாம் வசனம் சொல்லுகிறது தெரியுமா இயேசு ஆபர்ஹாமின் குமாரன் வாக்கு அந்த சந்ததியில் வந்தவர் தாவீதின் குமாரனாய் ராஜாவாய் என்பதனை காட்டுவதற்கும் அதற்கு பிறகு அந்த வம்சாவளி அட்டவணை கொடுக்கப்படுகிறது ஆப்ரஹாம் ஈசாக்கை பெற்றார் ஈசாக் யாகூபை பெற்றார் யாக்கோபு யூதாவை பெற்றார் என்று